எல்லோருக்கும் வணக்கம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாத்தை படப்பிடிப்பில் மீண்டும் கலந்துக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு ஏற்றார் போல நேத்து டிசம்பர் 13ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விமானம் மூலமாக ஹைதராபாத் சென்றடைந்தார். அதாவது ஃபுல் கவரேஜுங்க, அவர் போகிற வரைக்கும் அப்படியே இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஃபுல்லாக அவரே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அவர் அங்கே ரீச் ஆன உடனே அவங்க வெளியிட்டுட்டாங்க, சூப்பர் ஸ்டார் அரைவ்டு சேஃப்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க பாருங்கள், ஹாப்பி பர்த்டே கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொடுத்து வச்சவா நீங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் அதுமாரி சூப்பரான ஒரு வரவேற்பு எல்லாருக்குமே. அதாவது அண்ணாத்தை படப்பிடிப்பு மீண்டும் தொடங்குறதுல எல்லாருக்கும் மனசில் வந்து ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவாக அவர் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பாக மனமுடன் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நான்லாம் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவர் வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு இங்கே மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த அரசியல் கட்சி அறிவிப்பை தொடங்குவார் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு பரபரப்பான சூழலில் இதுவரையும் அண்ணாத்தேயில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி இருப்பார்னு கண்டிப்பாக நம்ம பார்த்ததே இல்லை. ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் தனது சமூக வலைதளங்களில் இந்த படத்தை வெளியிட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதாங்க கெட்டப், என்ன ஒரு கெட்டப் இல்லை, வேட்டி சட்டையில் அண்ணாத்தையில் நடிக்கிறார் அப்படிங்கிறத முதல் முறையாக நம்ம எல்லாமே லைவாக பார்க்குறோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதேமாதிரி பக்கத்தில் ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் இவங்க நேற்றே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் சென்றிருந்தாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்திரமாக பார்த்துக்கிறதுக்காக. அவங்களுடைய அந்த தோல்கிட்ட பாருங்களேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிவாஜி படத்தில் வருவார்ல அந்த கெட்டப்பில் வந்து அந்த படத்தை வச்சுருக்காங்க. நான் ஒரு தலைவருடைய ரசிகை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறேன், அதாவது ஒரு ரசிகை அண்ட் மகள். அப்போ எப்படி பார்த்துவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ஃபோட்டோ ரொம்ப அற்புதமாக இருக்குது, இணையத்தையே தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா எல்லாரும் இந்த படத்தை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இந்த படம் எப்படியான ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர் அப்டேட்டுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். அதேமாதிரி ரஜினி மக்கள் மன்றம் செய்யும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்கோம், அதற்கும் உங்களுடைய ஆதரவுகளை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அதுதாங்க நாம் என்ன செய்திருக்கின்றோம் அப்படிங்கிறதுக்கு பதில். அதாவது எல்லாருமே எல்லா வேலையும் செய்ய முடியாது, சிலர் சில வேலைகளை செய்யும் பொழுது உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருந்தால் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா ரஜினி மக்கள் மன்றம் மிக மிக அர்ப்பணிப்புடன் நிறைய நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பதிவிடும் பொழுது அதற்கான வரவேற்பு மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போக வேண்டியது இனி உங்கள் பொறுப்பு. நன்றி, வணக்கம்.